रामानुज जय रामानुज जय रामानुज जय रामानुज श्रीमते रामानुजाय नमः। இன்னைக்கு காலம்பர சூரியன் உதிக்கும் போதே பெரிய இருள் சூழ்ந்த மாதிரி ஒரு பெரிய மகானுடைய இழப்பு. இந்த இழவு மூன்று பேருக்கு உண்டு. ஒன்று சம்ஸ்கிருத பாஷைக்கு, இன்னொன்று ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு, மூன்றாவது மேல்கோட்டைன்னு சொல்கிற திருநாராயணபுரத்துக்கு. மகான் பெரிய வித்வான் ஸ்ரீமத் உபயவேதாந்தாச்சாரிய மண்டைய மனந்தான் பிள்ளை லக்ஷ்மி தாத்தாச்சாரிய சுவாமி, அந்த சுவாமி இன்னைக்கு காலம்பரம் 6 மணிக்கு ஆச்சாரியனுடைய திருவடியை அடைந்தார். இந்த சுவாமியினுடைய வைபவங்கள்லாம் வாச்சா மகோச்சரம்ங்கிறபடி பெரிய விஷயங்கள், நம்ம வாய்கொண்டு சொல்லி வாழாது. சுவாமி சின்ன வயசுலேயே தன்னுடைய திருத்தகப்பனாரான மண்டையம் ஆழ்வாரையங்கர், அதாவது மாண்டியா பக்கத்தில் இருக்கிற அந்தணர்களுக்கு மண்டையத்தார் மண்டையமையங்கார் அப்படின்னு அந்த கர்நாடக தேசத்தில் சொல்லுவார். திருத்தகப்பனார்த்தியை அத்தியனம் பண்ணினார். அதுக்கப்புறம் சம்ஸ்கிருத பாஷையில் எம்ஏ எம்ஃபில் பிஹெச்டி இதெல்லாம் பண்ணினார். இந்த சுவாமி பண்ண பெரிய விஷயமே பகவத் ராமானுஜர் மேலே இருக்கிற அசைக்க முடியாத ஒரு பெரிய பிரீத்தினாலையும் பக்தியினாலையும் சுவாமி ராமானுஜர் எம்பெருமானார் மேல்கோட்டையில் 12 வருஷ காலம் வாசம் பண்ணினார். சுவாமி எம்பெருமானார் நடந்து வந்த பாதையிலேயே பெரிய சம்ஸ்கிருத ஆராய்ச்சி கூடத்தை உருவாக்கின பெருமை இந்த சுவாமி தான் சேரும். மேல்கோட்டை அகாடமி ஆஃப் சான்ஸ்கிரிட் ரிசர்ச் அப்படின்னா தெரியாத வித்வான்களே இருக்க முடியாது. அப்படி கிட்டத்தட்ட ஒரு 10,000த்துக்கு மேலே ஓலைச்சுவடிகள் எல்லாம் திரட்டி பாரத தேசத்தில் இருக்கிற பெரிய பெரிய வித்வான்கள், பெரிய படித்தவர்கள் இவர்களெல்லாம் கூப்பிட்டு செமினார் கண்டக்ட் பண்ணி அத்தனை ஓலைச்சுவடிகளையும் பாதுகாத்து வச்சுட்டு அந்த சம்ஸ்கிருத ஆராய்ச்சி கூடத்தை உருவாக்கினார். இன்றைக்கி கர்நாடக தேசத்தில் கர்நாடக விஸ்வவித்யாலயா அப்படின்னு சொல்கிற சான்ஸ்கிரிட் யூனிவர்சிட்டியில் இந்த ரிசர்ச் சென்டர் ஒரு அங்கமாகவே இருக்குது. அந்த அளவுக்கு அதுக்காக பாடுபட்டார், பெரிய வித்வான்கள் எல்லாம் கூப்பிட்டு கௌரவிச்சார். அத்தோடு மட்டும் இல்லாமல் பகவத் ராமானுஜர் பண்ணின நவ கிரந்தங்களையுமே சம்ஸ்கிருதம் கன்னடம் ஆங்கிலம் இந்த 3 பாஷையிலையுமே வெளியில் கொண்டு வந்தவர் சுவாமி லக்ஷ்மி தாத்தாச்சாரியார். சம்ஸ்கிருத வேதத்துலேயும் சரி திராவிட வேதம்ங்கிற திவ்யபந்தத்துலேயும் சரி பெரிய நிபுணத்துவம் உடையவர். இந்த சுவாமியினுடைய நைபுண்ணியம் அவர்கிட்ட காலக்ஷேபம் கேட்டவாளுக்கு நன்னா தெரியும். திருவாய்மொழியும் திருவாய்மொழிக்கு அவர் சொல்கிற அர்த்தங்களும் கேட்டுட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவார். எத்தனையோ யூனிவர்சிட்டிக்கு போய் சயின்டிஃபிக்கான விஷயங்களை பற்றி பெருக்க பேசியிருக்கார். முழுசாக அதை பற்றி பேசும்போது முழுசாக இங்கிலீஷில் தான் பேசுவார் சுவாமி. இந்த பக்கம் வந்தாச்சுன்னா நல்ல தமிழில் பேசுவார். பிரம்மசூத்திர பாஷ்யங்களுக்கெல்லாம் போனால் துல்லியமாக அப்படி ஒரு சுத்த சம்ஸ்கிருதத்தில் இருக்கும் சுவாமியினுடைய திருவாக்கு. அப்படி ஒரு மகாத்மா. மேல்கோட்டை செல்வநாராயண பெருமாள் சந்நிதியில் 2 தரம் இந்த சுவாமிக்கு மரியாதை நடக்கிறது. 84 திருநக்ஷத்திரங்களை கடந்த இந்த சுவாமி முக்கியமாக பிரிட்ஜ் த கேப் பிட்வீன் பாஸ்ட் அண்ட் ஃப்யூச்சர் அப்படின்னு ஒரு விஷயம் பண்ணியிருக்கார். அதாவது வேதகாலத்துக்கும் வருங்காலத்துக்கும் நடுவில் ஒரு பாலம் அமைத்தல் அப்படின்னா, குறிப்பாக சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை பற்றி வேதத்தில் எந்த அளவுக்கு சொல்லியிருக்கு வேதமும் விஞ்ஞானமும் அப்படின்னு பல விஷயங்களை ரெண்டுலேயும், குறிப்பாக இதில் முக்கியமாக எடுத்துட்டோன்னா விவசாயம் அக்ரிகல்ச்சரை பற்றி வேதத்தில் எந்தெந்த மாதிரி சொல்லியிருக்கு, எப்பப்போ எப்படி எப்படி பண்ணணும்னு சொல்லியிருக்கு, இன்றைக்கி ஏதோ ஆர்கானிக்ங்கிறோம் அந்த ப்ரீடுங்கிறோம் இதுங்கிறோம் இதுங்கிறோம் இதை பற்றிலாம் வேதத்தில் என்னென்ன குறிப்புகள் இருக்குதுன்னு பெரிய ஆராய்ச்சி பண்ணி எடுத்து வச்சுருக்கார். அப்படிப்பட்ட மகாத்மா. அப்புறம் முக்கியமான சம்ஸ்கிருத யூனிவர்சிட்டி ரிசர்ச் சென்டர் பெரிய பெரிய சம்ஸ்கிருதத்துக்குன்னு ஏற்பட்டுள்ள இடங்களில் அங்கே இருக்கிற முக்கியமானவர்கள்ட்டெல்லாம் எம்ஓயூ அப்படின்னு சொல்லுவாள், மெமோரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், அதை சைன் பண்ணிவிட்டு இந்த சான்ஸ்கிருட்டை இன்டர்நேஷ்னல் லெவலில் கொண்டு போன பெருமை இந்த சுவாமியைத்தான் சேரும். கம்ப்யூட்டர் டெக்னாலஜியை வச்சுட்டு சம்ஸ்கிருதத்தை எந்தெந்த மாதிரியெல்லாம் வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி சம்ஸ்கிருத பாடங்களை டெக்னிக்கலாக எப்படியெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்துருக்கார். கம்ப்யூட்டரில் கரகண்டவர் சுவாமி.
அதோட ஸ்டேட் அவார்ட்ஸ் நிறைய வாங்கியிருக்கார். கர்நாடகா ஸ்டேட்டில் நிறைய அவார்ட் வாங்கியிருக்கார். ராஷ்டிரபதி அவார்டு வாங்கியிருக்கார். இது ரொம்ப முக்கியம். ராஷ்டிரபதி விருது வாங்கியிருக்கார் இந்த சுவாமி. இப்படி இவர் வாங்கின விருதெல்லாம் சொல்லணும்னா அதுக்கே ஒரு நாள் ஆகும். இப்படிப்பட்ட மகான். இன்றைக்கி சம்ஸ்கிருதம் ஒழிக அப்படின்னு சொல்கிற எத்தனை பேருக்கு சம்ஸ்கிருதம் தெரியுங்கிறது பெரிய கேள்விக்குறி. இந்த மாதிரி படித்தவர்களை எத்தனை பேர் பார்த்து இவர்கள் வாக்கிலிருந்து எத்தனை பேர் கேட்டு தெரிஞ்சுட்டுருப்பா. நம்மளுடைய ஒரு துர்பாகியம், இந்த மாதிரி மகான்களெல்லாம் இந்த ஜென்ரேஷனில் இருக்கிறவா இழந்துட்டே வரும். இனிமேல் இருக்கிறவாளை வச்சுட்டாவது நல்லனவற்றை கற்றுக்கணும் அப்படின்னு எம்பெருமானை பிரார்த்திப்போம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.